ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா டுடே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு முக்கியமான இதை என்ன பண்ணுவோன்னா, அதுக்கு ஒரு நேம் செலக்ட் பண்ணுவோம், ஒரு லோகோ செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்ம அந்த லோகோவோ அந்த நேமையோ ரெஜிஸ்டர் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் நம்ம இந்த கான்செப்ட் ஆஃப் ட்ரேட்மார்க்கே உள்ளே வருது. ஸோ இப்போது நம்ம சேஃபாக எப்படி ஒரு பிஸ்னஸ் நேமையோ இல்லை ஒரு ட்ரேட்மார்க்கையோ செலக்ட் பண்ணுறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த வெப்சைட்டுக்கு போகணுன்னா ipindiaonline.gov.in, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் இந்த லிங்கை. ப்ளஸ் இல்லைனா நீங்கள் ட்ரேட்மார்க் சர்ச் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க்கு வரும். ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுக்கு ட்ரேட்மார்க் பற்றியான அத்தனை டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எதுனால இந்த வெப்சைட்டுக்கு போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஜூஸ் ஷாப்போ இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸோ இல்லை ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஒரு நேம் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த நேம் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் நேம்ஸோட கிளாஷ் ஆகக்கூடாது. கிளாஷ் ஆகுதோ இல்லை அந்த சிம்பிளோ எதுவாக இருந்தாலும் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற சிம்பிள்ஸும் நேம்ஸ் கூட கிளாஷ் ஆகக்கூடாது. அது யூனிக்காக இருக்கணும். எதனால் யூனிக்காக இருக்கணும்னா, உங்கள் பிஸ்னஸும் இன்னொருத்தவங்க பிஸ்னஸும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் தேவைப்படுது. அதாவது உங்கள் பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா மற்றவங்க அதை பறித்து அந்த சக்ஸஸை யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளும் மற்றவங்களோட சக்ஸஸை யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸை கெடுக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் தான் இந்த ட்ரேட்மார்க்கே இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மொத்த ட்ரேட்மார்க் இருக்குது. இப்போ நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை என்ஷோர் பண்ண முடியும்? இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், நம்ம ஒரு சின்ன ஒரு பொட்டி கடையை கூட ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணணும்னா இந்த ஸ்டெப்பை பண்ணியே ஆகணும். முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம கிளாஸ் டீட்டெயில்ஸுன்ற இந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வேர்ட் மார்க், அதாவது உங்கள் கம்பெனியோட நேமோ இல்லை ட்ரேட்மார்க் பண்ணக்கூடிய நேமை அங்கே டைப் இன் பண்ண போகிறோம். அடுத்து கிளாஸ், அது எந்த கேட்டகரிக்கில் வரும். ஸோ இப்போ ட்ரேட்மார்க் பார்த்தோம்னா அது வேறு வெவ்வேறு கிளாஸஸில் இருக்கும். இப்போ நீங்கள் ஹோட்டல் ஒரு இண்டஸ்ட்ரியைக்கு போனீங்கன்னா அது ஒரு கிளாஸில் இருக்கும், ஒரு ஜூஸ் ஷாப்புன்னு போனீங்கன்னா ஒரு கிளாஸில் இருக்கும், ஜூஸ் மேக்கிங் மெஷின்ஸுன்னு போனீங்கன்னா ஒரு கிளாஸில் இருக்கும். அந்த கிளாஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளாஸ் டீட்டெயில்ஸுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸ் அசிஸ்டன்ஸுக்குள்ளே போகும். இதில் நம்ம கீட்டம், இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், டிரான்ஸ்போர்ட்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்த கிளாஸ் கீழே வருதுன்னு தெளிவாக வந்துடும். இப்போது உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டுன்னு இப்போது இந்த பாப்பப்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டேங்கர் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாமே கிளாஸ் 39 கீழே தான் முக்கால்வாசி வருது. ஸோ 39 நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து இப்போது நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் யார் யார் இருக்கா, ஓலா ஊபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஓலா ஊபரை ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இங்கே ஓலான்னு டைப் பண்ணுறீங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா என்ன வருதுன்றத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓலா, இந்த ஓலா கேப்ஸ் அந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் தெளிவாக வரும். அதாவது இவங்க வந்து என்னென்ன அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, என்னென்ன அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த கிளாசிஃபிகேஷனில் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு சர்ச் போடுறேன். நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் ஹோட்டல் அப்படின்னு நீங்கள் போட்டோன்னா இப்போது ஹோட்டல்ஸ் 43 கிளாஸ் கீழே வருது. 43 முக்கால்வாசி இது 43 கிளாஸில் தான் வருது. இப்போ நம்ம கிளாஸ் 43 நீங்கள் போடுறோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ஸ் என்னென்ன இருக்குது, இப்போது மேக் மை ட்ரிப்போ இல்லை ஓயோ, ஓயோ போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஓயோன்னு போட்டால் இப்போ நம்ம ஓயோவை நம்ம ஃபைல் பண்ண முடியுமான்றதை, முடியுமா இல்லையான்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஓயோன்ற கம்பெனி ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அதனால் நம்ம கண்டிப்பாக ஃபைல் பண்ண முடியாதுன்றதை இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஓயோ ரெஜிஸ்டர்ட், ரெஜிஸ்டர்ட், ரெஜிஸ்டர்டுன்னு எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா, எந்த ப்ரொப்ரைட்டர், அப்ளிகேஷன் நம்பர், கிளாஸ் நம்பர், என்ன ஸ்டேட்டஸ், இதெல்லாமே நம்மளுக்கு தெளிவாக தெரிய வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சர்ச்சும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இதில் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஷோ டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா இதில் நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எந்த எந்த
இந்த பீரியட் வரைக்கும் இந்த இது இருக்குது, எந்த எத்தனை நாள் வரைக்கும் இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, யூஸ்ட் சின்ஸ், வேலிட் அப் டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கம்பெனிக்கு நேம் வைக்கும் போது இதை நம்ம பார்த்துட்டு வச்சோன்னா இவங்களோட கிளாஷ் ஆகாது. ஸோ இவங்களோட கிளாஷ் ஆச்சுன்னா நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கு அந்த ட்ரேட்மார்க் கிடைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரேட்மார்க் சர்ச்ன்றதை பண்ணிட்டு ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அந்த நேம் வந்து ஒரு யூனிக்கான நேமாக இருக்கும். நான் கடைசியில் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஜூஸ் ஷாப் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜூஸ்னு போட்டிங்கன்னா அதில் 32, 7, 29 இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது, ஃப்ரூட் ஜூஸ், ஜூஸஸ். இப்போது அதே கேட்டகரியை கிளாஸை நீங்கள் இங்கே போட்டுட்டு வேர்ட் மார்க், இப்போ நீங்கள் ஜூஸ் கடைனாலே ஏதாவது ஒரு ஜூஸுன்ற ஒரு பேர் தான் இருக்கும். இப்போது ஏதாவது ஒரு நேமோடு சேர்த்து ஜூஸுன்னு போட்டிருப்பாங்க, ஃப்ரெஷ் ஜூஸ், அந்த மாதிரியெல்லாம் நேம் வைக்க முடியுமான்றத பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த நேமை ஃபஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஜூஸுன்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியும் இந்த மாதிரியான ஏற்கனவே இது ஜஸ்ட்டு ஒரு கீவேர்டு தான், ஒரு கீவேர்டு கொடுத்தாலே போதும். இப்போ ஜூஸ் பவுலுன்ற கம்பெனி இருக்குது, ஜூஸ் பவுல் பிளாஸ்டர் இருக்குது. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, இதாவது இந்த மாதிரி இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, இவங்கெல்லாம் வாங்கலைன்ற டீட்டெயில்ஸும் தெளிவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. நேம் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி உங்கள் நேமை நீங்கள் அது பாப்புலர் ஆகினப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேமோட வேல்யூ வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றது தான், இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேமை டிசைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ட்ரேட்மார்க் வாங்குறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கும், சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஹாவ் அ கிரேட் டே, சி யூ, பை பை.